ஹலோ யுவர்ஸ், நான் லக்ஷ்மி வெங்கடேஷ். வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிரியேட்டிவ் கார்னர். இப்போ நாம் பார்க்க போகிறது தேங்காய் போலி, பூர்ணம் போலி. அதுக்கு முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன், கோதுமை மாவு. அதில் பால், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் கொஞ்சம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அரை டம்ளர் பால் விட்டுருக்கேன், மீதியை வந்து நம்ம தண்ணியை சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் விட போகிறேன். மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும், அப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது நம்ம 2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். இது கொஞ்சமாக எண்ணெயை விட்டு அப்படியே மூடி, தேவையான பூர்ணம் பண்ணுறதுக்கு 1 கப் தேங்காய், 1 கப் வெல்லம், 1/2 கப் கடலைப்பருப்பு, கொஞ்சம் நெய், ஏலக்காய் தூள். இந்த கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பூர்ணத்துக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். தேங்காயை அரைச்சி வச்சிருக்கேன். இப்ப இந்த கடலை பருப்பை இதுல அரைச்சுக்கணும், மிக்ஸி ஜார்ல போட்டு. இதுல கரைச்சி விட்டுக்கணும், ஃபில்டர் பண்ணி வடிகட்டி விட்டுக்கணும். இப்போ இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கணும். இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கணும். இதில் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். இப்போ இந்த பூர்ணம் ரெடி ஆகிட்டு நல்லா சுட்டு போகிறது பாருங்க. இந்த டைமில் நம்ம இதை நெய் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக. டேபிள்ஸ்பூன் நெய்யே
பூர்ணத்தை இப்படி உருட்டி வச்சுக்கணும். இப்போ அதில் எண்ணெயை தடவிண்டு இந்த மாவை கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்து வச்சுண்டு மாவை பருத்திக்கணும் அப்படி கையால். அப்புறம் இந்த பூர்ணத்தை இதில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். மீதி இருக்கிற மாவை எடுத்துக்கணும். இதை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கணும் கையில், கையால் தட்டிக்கணும். தோசைகள்லாம் காஞ்சிருக்கு, இதில் நம்ம இந்த இதை இப்படி திருத்தி வச்சுக்கோம். திருப்பி விட்டுக்கணும் கொஞ்சமா நெய். இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு.